நீங்கள் சிம்ம ராசியா? கண்டிப்பாக இதை கேளுங்க. சிம்ம ராசி அன்பர்களே, ஒவ்வொரு காரியத்தையும் பலமுறை யோசித்து செய்வது நல்லதாகும். ஏனென்றால் உங்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் என்றதும் பயந்து நடுங்கி வீட்டை விட்டு வெளியே செல்லாமல் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒருவித எச்சரிக்கை மட்டும்தான். முதலில் சந்திராஷ்டமம் என்றால் என்னவென்று நாம் தெரிந்து கொள்வோம். சந்திராஷ்டமம் என்பது குறிப்பிட்ட ஜாதகத்தில் ஜென்ம ராசிக்கு 8 இடத்தில் சந்திரன் நிலை பெறும் காலமாகும். இவ்வாறு சந்திரன் நிலை பெறும் காலம் 2.5 நாட்களாகும். சந்திரன் என்பது கோச்சார சந்திரனையும் அஷ்டமம் என்பது 8 இடத்தையும் குறிக்கும். சந்திர பகவானை மனோகரன் என்றும் போக்குவரத்து காரகன் என்றும் ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. சந்திரன் எப்பொழுதுமே மந்தபுக்தியுடைய கிரகமாகும். அந்த மனோகரன் 8 மறையும் பொழுது உங்களுக்கு மன உளைச்சல், கோபம், ஆத்திரம், மறதி, எரிச்சல், பொறுமை இழத்தல் போன்ற எதிர்மறையான குணங்களை தருவார். இப்படிப்பட்ட காலங்களில் வாகனங்களில் நீங்கள் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும் என்பது முக்கியமாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. சந்திராஷ்டமம் என்பது சந்திரனின் சுழற்சி காரணமாக ஏற்படும் ஒரு சிறு தோஷமாகும். உதாரணமாக ஒருவருக்கு ஜென்ம ராசி விருச்சகமாகவும் அனுஷம் ஜென்ம நட்சத்திரம் என்றால் விருச்சகத்திற்கு 8 ராசியான மிதுன ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் காலம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆகும். வேறொரு ஜோதிட கணிதப்படி குறிப்பிட்ட ஜாதகரின் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து எண்ணி 17 நட்சத்திரம் முதல் உள்ள காலம் சந்திராஷ்டமம் ஆகும். நீங்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம். காலையில் வெளியே கிளம்புவதற்கு முன்பு விநாயகப் பெருமானுக்கு கற்பூரம் ஏற்றிவிட்டு 3 முறை வலம் வந்து பின்பு அன்றாடும் பணிகளை செய்ய துவங்கலாம். வெளியூர் பயணம் செய்தி ஆக வேண்டும் என்றார் விநாயகருக்கு சூரை தேங்காயை உடைத்துவிட்டு பின்பு நீங்கள் செல்லலாம். சந்திராஷ்டம நாளில் உடலில் நீர் சத்து குறையாமல் பார்த்து கொள்வது முக்கியமான ஒன்று. அந்த நாட்களில் நிலவை தொடர்ந்து 20 நிமிடங்கள் தரிசித்து வருவதும் நல்ல பலன் தரும். அதேபோல் நாம் தலை நடு உச்சி பாகத்தில் 20 முறை இடது கை ஆட்காட்டி விரலால் அழுத்தம் கொடுத்து கொள்வதும் நன்று. மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு கட்டாயம் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் முருகனுடன் இணைந்திருங்கள். நன்றி.